Hi ma, CBSE 12th max chapter 8 applications of the integrals exercise 8.1 la 10th sum la irundhu 13th sum varaikku indha video la nama paaka porom. Okay va, 10th sum question enna kuduthirukanga, find the area bounded by the curve x square is equal to 4y and the line equation is x equal to 4y minus 2 solirukanga. Two equations ay nama enna pannikalam, first equation second equation write pannittu இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணி அப்படி இல்ல அப்படினா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எனி ஒன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, யூஸ் பண்ணி x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ பாயிண்ட் படி நம்ம ரைட் பண்ணிக்க போறோம். அப்பதான் என்ன பண்ணலாம், டயகிராம் டிரா பண்ணிட்டு ரிக்வயர்ட் ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அந்த ரீஜியன் ஃபைண்ட் அவுட் பண்ணாதானே நம்ம அதுக்கு இன்டெக்ரல்ஸ் யூஸ் பண்ண முடியும், இன்டெக்ரல்ஸோட லிமிடேஷன் தெரியும் நமக்கு. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரைட் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல ஆர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம இங்க x = 4y - 2 ன்னு இருக்கிற செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். பாருங்க, x க்கு 4y - 2 the whole square is equal to 4y. a - b the whole square எக்ஸ்பான்ஷன் என்ன நமக்கு a ஸ்கொயர். அப்ப 4y the whole square னா 16y ஸ்கொயர் + b ஸ்கொயருக்கு இங்க 4 வந்துரும். இது a ஓட வேல்யூ வந்து 4y and b ஓட வேல்யூ வந்து நமக்கு 2 னு இருக்கு. சோ அப்ப a ஸ்கொயர் b ஸ்கொயர் - 2 டைம்ஸ். அப்ப 2 டைம்ஸ் a வேல்யூ இஸ் 4y and b வேல்யூ 2 னா 2 into 2 4 4 4 சா 16y ன்றோம். தட் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 4y. அப்படியே ரைட் சைடுல இருக்கறத ரைட் பண்ணிக்கிறோம். சோ இப்ப 16y ஸ்கொயர் இந்த டம் இங்க வந்து என்ன ஆயிடும், மைனஸ் 4y. ஆல்ரெடி ஒரு மைனஸ் 16y இருக்கு. சோ அப்ப மைனஸ் 20y, இங்க ஒரு பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 ன்னு ஆயிடும். இப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபுல் டம்மையும் ஒரு 4 ஆல டிவைட் பண்ணோம்னா 4y ஸ்கொயர் மைனஸ் 5y பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 ன்னு இருக்கு. இவங்களை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது y இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 1/4 னு 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். பிளேஸ்ல 1 அப்ளை பண்ணிட்டு x ஈக்குவல் டு 2 னு 1/4 அப்ளை பண்ணி மைனஸ் 1 னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் 1 னா 1/4 னு 1 னா 2 னு கிடைச்சது இல்லையா. சோ அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் 1, அதுக்கப்புறம் என்னன்னு எடுத்துக்கிறோம், நம்ம x ஓட வேல்யூ வந்து 2, 1 சரியா. 1 அப்ளை பண்ணும்போது 2 கிடைச்சது. சோ அப்ப x லிமிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, 2 னு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். டயகிராம் பாருங்க, என்னன்னா இல்ல ஒரு லைன் ஈக்குவேஷன் ஒரு கர்வ் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க இல்லையா. கர்வ் ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y சொன்னாங்க. x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y ங்கிறது ஓபன் அப்வர்ட் பாரபோலா அண்ட் x ஈக்குவல் டு 4y - 2 னா அது லைனோட ஈக்குவேஷன். சோ இந்த 2 டயகிராமையும் டிரா பண்ணி முடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன் வச்சுதான் டயக்ராம் போடணும். உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y டைரக்ட் ஃபார்முலா தான். அப்போ இந்த பேரபோலா ஓபன் அப்வர்ட் பேரபோலா டைரக்டா டிரா பண்ணிடலாம். பட் லைன் டிரா பண்றதுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸுக்கு பதிலா இங்க அப்ளை பண்ணீங்கன்னா y கிடைச்சது இல்லையா, இந்த 2 பாயிண்ட்ஸ், இந்த 2 பாயிண்ட்ஸ் பாயிண்ட மார்க் பண்ணிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவா, 2, 1 பாயிண்டையும் -1, 1/4 பாயிண்டையும் மார்க் பண்ணிட்டு அந்த லைன் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்பிட்வீன்ல இருக்கிற பார்ட்ஸ் தான் நமக்கு என்னதுமா ரெக்வயர்டு ஏரியா. ஓகேவா, இந்த ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு லைனோட ஈக்குவேஷனையும் கர்வோட ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி ஏரியா ஃபார்ம்ல போட போறோம். மோஸ்ட்லி சிங்கிள் ஈக்குவேஷன் கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் சொல்லிட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் தருவாங்க, லைன் ஈக்குவேஷன், கர்வ் ஈக்குவேஷன், அப்படி இல்ல ஒரு பாரபோலா ஈக்குவேஷன், சர்க்கிள் ஈக்குவேஷன், எப்படின்னா கொடுக்கலாம் நமக்கு. இந்த க்வெஸ்சன்ல வந்து ஒரு லைன் ஈக்குவேஷனும் கர்வ் ஈக்குவேஷனும் கொடுத்திருக்காங்க. பாயிண்ட்ஸ் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்றோம், லிமிட் வந்து நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ x ஈக்குவல் டு -1, x ஈக்குவல் டு 2 னு ரெக்வயர்டு ஏரியா ஈக்குவல் டு -1 to 2. 2 ஈக்குவேஷன்ஸ் இருந்தது இல்லையா, அதுல நமக்கு கர்வ் வந்து இப்படி தானே இருந்தது. சோ அப்பர் பார்ட் வந்து லைன் ஈக்குவேஷன், லோவர் பார்ட் வந்து கர்வ் ஈக்குவேஷன். சோ அப்ப y2 - y1, இன்கேஸ் நமக்கு சில நேரத்துல இப்படி கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கர்வ் ஈக்குவேஷன்ல இருந்துதான் லைன் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணணும். இந்த சம்ல வந்து டயக்ராம் இப்படி இருக்கிறதுனால லைன் ஈக்குவேஷன்ல இருந்து கர்வ் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, இது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. y2 - y1, y2ங்கிறது லைனோட ஈக்குவேஷன், y1ங்கிறது பாரபோலா ஈக்குவேஷன். சோ அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு வரணும், y இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். அவங்க எப்படி கொடுத்திருந்தாங்க, 4y இஸ் ஈக்குவல் டு x பிளஸ் 2 னா y இஸ் ஈக்குவல் டு x பிளஸ் 2/4 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம், ரீ அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y இருந்தது, அப்ப y ஈக்குவல் டு x ஸ்கொயர் / 4 அப்படின்னு ரீ அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம அப்ளை பண்றோம்.
இங்க by 4 காமனா எடுத்துட்டோம் அப்படினு சொன்னா இன்சைடுல x plus 2 minus x square இருக்கு இவங்களை இன்டகிரேட் நார்மல் இன்டகிரேஷன் தான் x இன்டகிரேட் பண்ணனா x square by 2 and 2 இன்டகிரேட் பண்ணா 2x minus x square இன்டகிரேட் பண்ணனா x cube by 3 ஓகேவா ஜெனரல் ஈக்குவேஷன் நமக்கு என்னமா x power n dx னு இருந்தனா பவர்ல என்ன இருக்கோ அது கூட 1 ஆட் பண்ணனும் அதான் மீனிங் சோ x power n plus 1 by n plus 1 சோ அப்ப இங்க x square னா x cube by 3 னு இருக்கும் சோ இப்போ இந்த अपर லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணுவோம் இல்லையா ஃபர்ஸ்ட் 2 அப்ளை பண்ணனா என்ன வந்துரும் 4 இங்க 2 ஸ்கொயர் னா 4 by 2 இங்க 2 அப்ளை பண்ணா 4 இங்க 2 அப்ளை பண்ணா 2 டைம்ஸ் 2 into 2 into 2 3 டைம்ஸ் அப்ளை பண்ணும்போது 8 னு கிடைச்சிரும் இது अपर லிமிட் வேல்யூஸ் மைனஸ் லோவர் லிமிட் வேல்யூ அப்ளை பண்றோம் லோவர் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணனும் நம்ம மைனஸ் 1 இங்க கொண்டு இது अपर லிமிட் வேல்யூ லோவர் லிமிட் மைனஸ் 1 the whole square na plus 1 by 2 inge minus 1 apply pannona minus 2 inge minus 1 apply panna yerkane or minus irukku minus 1 the whole cube na again or minus 1 varum so minus minus plus 1 by 3 nu vandrum okay va cancel pannona 2 irukum 2 plus 4 ena vandrum 6 minus 8 by 3 in the minus 1 by 2 minus minus plus 2 and minus plus minus 1 by 3 okay va இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா என்ன வரும் 8 னு கிடைச்சிரும் அதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா என்ன வரும் minus 9 by 3 இருக்கும் இந்த minus ஆஃப் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் இங்க 8 minus 3 சொல்லியாச்சு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் minus 1 by 2 அப்படியே பாத்து எழுதிக்கோங்க இவங்க ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் 5 இருக்குமா அடுத்து 1 by 4 இந்த minus ஆஃப் LCM எடுத்தா 10 minus 1 9 4 into 2 8 னு கிடைச்சிரும் சோ அப்ப 9 by 8 யூனிட்ஸ் னு கிடைச்சிச்சு புரிஞ்சுதா 11th क्वेश्चन Find the area of the region bounded by the curve y squared equal to 4x and the line x equal to 3 in kuduthirukanga okay va so y squared equal to 4x na enna ma namakku open rightward parabola and x equal to enna solirukanga 3 1 2 3 in the 3 line draw panninga appdin sonna inda part da namakku ennadu find the area solirukanga seriya idu fulla nama area find out pannom idula oru part find out pannittu 2 ala multiply pannikalam seriya ma So, required area is equal to 2 into 0 to 3 y dx. Y squared equal to 4x means y is equal to 2 into root x. Already, இங்க ஒரு 2 இருக்கில்லையா? அந்த 2 into 2 என்னாயிடும்? 4 நாயிடும். Root x வந்து நம்ம x power 1 by 2 dx னு write பண்ணிரும். சரியாமா? So, x power 1 by 2 நான் integrate பண்ணம்போது, plus 1 divided by 1 by 2 plus 1. So, x power 3 by 2 by 3 by 2 னு இருக்கும். अपर लिमिट माइनस लोअर लिमिट अप्लाई பண்ணனும் இப்போ अपर லிமிட் அப்ளை பண்ணா இந்த டினாமினேட்டர் பார்ட்ட இங்க எடுத்துட்டு வந்துட்டோம்னா என்ன ஆயிடும் 4 2/3 ஆயிடும் சோ அப்ப 8/3 அப்படியே வெச்சுக்கலாம் இங்க 3 அப்ளை பண்ணனா 3 பவர் 3/2 சோ அப்ப ஒரு ஹோல் டம் ஒரு ஹாஃப் டம் னு மீனிங் 3 பவர் 1 plus 3 பவர் 1/2 லியா சோ அப்ப 3 √3 னு இங்க கிடைச்சிரும் ஓகேவா 0 அப்ளை பண்ணா ஃபுல்லா 0 ஆயிடும் சோ அப்ப ஆன்சர் இஸ் 8 by இந்த 3 3 கேன்சல் பண்ணிட்டு 8 root 3 யூனிட்ஸ் னு ரைட் பண்ணிரலாம் ஓகேவா மா 12th one area lying in a first quadrant and bounded by the circle x square plus y square equal to 4 and the line x equal to 0 x equal to 2 is னு கேக்குறாங்க இது 1 mark ஆப்ஜெக்டிவ் தான் நம்ம இத டயகிராம்லாம் போட்டு காமிக்கணும் வேண்டாம் ஈக்குவேஷன்ல x ஓட வேல்யூ அப்ளை பண்ணா y ஓட வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 2 னு ஃபைண்ட் அவுட் பண்றோம் சோ அப்ப லிமிட் வந்து நம்ம அவங்க கொடுத்திருந்த 0 டு 2 எடுத்துட்டு y ஓட வேல்யூ என்னன்னு பண்றோம் இது இந்த பார்ட் வந்து எதுக்குனா டயகிராம் டிரா பண்றதுக்குனா இது யூஸ் ஆகும் அப்படி இல்லனா நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் 0 டு 2 னு லிமிடேஷன் வெச்சிட்டு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ணிக்கோங்க y ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க சோ அப்ப y is equal to root of x minus இங்க இருக்கு 4 minus x square னு இருக்கும் இல்லையா சோ அப்ப 4 minus x square into dx டைரக்டா a square minus b square ஃபார்முலா தான் சோ அப்ப x by 2 a square minus x square root இல்ல plus a square by 2 again 4 by 2 sin inverse of x by 2 upper limit minus lower limit upper limit apply பண்ணனா இந்த டம் ஃபுல்லா 0 ஆயிடும் இங்க மட்டும் cancel ஆயிட்டு 2 sin inverse of 1 னு இருக்கும் சோ அப்ப pi by 2 னு இருக்கும் லோவர் லிமிட் 0 அப்ளை பண்ணா இந்த இடத்துலயும் 0 ஆயிரும் இங்கேயும் 0 ஆயிரும் சோ அப்ப அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்க தேவையில்ல சோ அப்ப இங்க மட்டும் sin inverse of 1 வந்து pi by 2 னா கேன்சல் ஆயிட்டு pi னு ஆன்சர் கிடைக்கும் சோ அப்ப எங்க இருக்கு அப்படினா ஆப்ஷன் A தான் நமக்கு இதோட ஆன்சர் ஓகேவா சோ 13th क्वेश्चन என்னன்னா ஏரியா ஆஃப் a region bounded by the curve y square equal to 4x y axis and the line y is equal to 3 is respected as னு கேக்குறாங்க சோ அப்ப a is equal to 0 to 3 x into dy
x ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னமா இங்க இருக்குது y2 equal to 4x னு இருக்குலையா சோ அப்ப x equal to y2 by 4 into dy ஓகேவா y ஓட வேல்யூ வந்து 0 to 3 கொடுத்திருக்காங்க சோ அப்ப நம்ம லிமிட்டா அத கன்சிடர் பண்ணோம்னா அந்த 1 by 4 ஐ கான்ஸ்டன்ட்டா வெச்சிட்டு y2 இன்டகிரேட் பண்ணும்போது y3 by 3 லிமிட் 0 to 3 னு இருக்கு இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணனா 3 into 3 into 3 1 3 கேன்சல் ஆயிடும் சோ அப்ப என்ன வந்துரும் 9 னு இருக்கும் லோவர் லிமிட் அப்ளை பண்ணா ஃபுல்லா 0 அத ஓமிட் பண்ணிரலாம் சோ அப்ப ஆன்சர் இஸ் 9 by 4 னு ऑप्शन बी கிடைக்குது ஓகேவா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டினியூஸா நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரி ஃபங்ஷன் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க थैंक यू